பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கிற ஓ சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா? நான் வேற மாதிரி இருப்பாங்க நினைச்சேன். கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன், ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே. 10 நம்பர் வீட்டுக்கு கேட்ட போய் திறக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா சித்துப்பா? அதிலே பேச மாட்டேங்கிறான், கன்ஃபார்ம்டு பைத்தியம் தான். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பண்ணோட ஓடி வந்தீங்க? சித்துப்பா, இந்த கோயம்பூர் டிரஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னேன் கேட்டியா? நீ இந்த சுடுகாட்டு மண்ட பனியனை போட்டுட்டு வராதேன்னு சொன்னேன் கேட்டியா? இந்த பையன் என்னையும் ஓ லிஸ்ட்ல சேர்த்துட்டான். சித்துப்பா, சின்னப்பா, ஐயோ, ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்கா வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9 நம்பர் வீடு தான். அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10 நம்பர் வீட்டுக்குள்ள போற. ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். வணக்கமுங்க. வணக்கமுங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்த மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட்டை கொடுங்க, பில்ல போடுங்க. அய்யோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் என்னங்க? 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு, சென்னை 1-2. சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாதா? புது கேசட்ட ஓசியில போடி வந்து போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. சித்தப்பா, இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்துல நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் 1 எரியுதான்னு பாருங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல 1,00,000 ரூபாய் பணம் வச்சிருக்கிற இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்தா இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லன்னா நானே உன்ன சுட்டு போடுவேன். ஹாய் ஜோலி. ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். இவன் கோயிலுக்கு போயிடியா? எங்க சித்தப்பா வந்துட்டா? மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறேன். என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டிடலாம், தூக்கி பாப்பானே. நீ அரப்பா ஓட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போடு. அங்கே இரு, அங்கே இரு. வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது, அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சே சித்துப்பா. சித்துப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது, நான் வச்சவே எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரிய அழகி டிப்புளோட தொப்புள், விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரிய அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும், அதுக்கேது நம்ம கிட்ட வசதி. என்னடா இது, பேப்பர் தொப்புள் என்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட், அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. சின்னப்பா, ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. போஸ்டர் பசைய தடவே செவத்துல ஓட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா சித்தப்பா? 60 ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா, சித்தப்பா தூக்கு மாத்திரையை போட்டுட்டு
பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. என்ன ஆகிறது என்னங்க இது? சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சீ லோ கிளாஸ், எனக்கு வயித்து பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியே இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக்க பார்க்க போறேன். யூ கம் ஆன், விடுங்க. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்ன தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா. ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்து போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உச்சி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேக்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன், அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்ன கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ், இந்தியா டுடேல வேண்டா கனவு தட்டுறவன். ஏம்பா பகல்லே உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி புதுக்கிறாக்கியா? சார் நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? ஷட் அப். சரிங்க, உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம். இத நான் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின் என்ன சித்துப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காரன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வாசித்தப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கடிதம் வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்துப்பா இந்த அதிரடி செய்தி என்னால தாங்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லனு பாத்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போவேணா, உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா, கூப்பிடுறேன் பாரு. மாமா மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டே மாப்பிள. ஐயோ சித்தப்பா, இவனா உன் மனைவி? ஏண்டா அலற? இவ தான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பாவே என்ன கடிச்சிட்டாரு. நீ டபுள் ஹாப்பி. மழைய பாரு, மழையில நினைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்ற நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது. என் மாப்பிள ரொம்ப தங்கமான ஆளு. மக்களை கைது பண்ணி ஏ போஸ்ட் ஒன்ன விட இவருக்கு பத்து வயசு கூடடா. அதனால என்ன மறுபடியும் கைது பேசுறேன்? என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்கு, விட்டுட முடியுமா? மாமா. ஏமா, முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு கலக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா?
அதை பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்கவத்திலே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் மடக்குறீங்களா? கோர்ட் ஆரம்பிக்க போகுது, பின்ன இங்க என்ன ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பாங்க. உங்களை இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன். கண்டிப்பா பாத்துருக்கலாமே, இந்த மெட்ராஸ் சிட்டியில நான் கலந்துக்காத விசேஷமே இருக்காது. அவ்வளவு பிஸியான ஆளு இந்த கோர்ட்ல வந்து உட்காந்து நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கொலைக்கேஸ்ல மாட்டிட்டு அந்த உட்காந்துருக்க பானு, நம்ம பக்கத்து வீடு ஒரு ஆர்வ கோளாறு, என்ன நடக்குதுன்னு பார்த்து போலான்னு வந்தேன். அப்போ நீங்க எங்களோட ரொம்ப நெருங்கிட்டீங்க. வாய் நாருது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நமஸ்தே சேட். ஹரே நமஸ்தே ஜி, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்கார வேணும். இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன். பாப்கோ ஜி, கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே, சனி ஞாயிறு வாங்கோ, திருப்பிட்டு போங்கோ. ஐயோ சேட், சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன். இப்பவே வட்டி முதலி சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு. இன்னும் 2 மணி நேரத்தில் நான் ஏர்போர்ட் இருக்கணும். அவர் பிளைட் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஹரே தும்படா அக்னே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, சேட்டு கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. ஹரே ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒன்னதா அசப்புல நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க, அதான் கும்பிட்டேன். சேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது, பொருளை கொடு. ஹரே பானுங்கிற பொண்ணு பேர்ல ரசீதும் இருக்குது, நீங்க பொருளை கேக்குறீங்க, எப்படி கொடுக்கறது? சேட்டே பாரு பாப்பாவும் நானு, பக்கத்து பக்கத்து வீடு. இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது. சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷன் இருக்கு? சேட்டுக்கு சந்தேகம் வர்றான். சேட்டு நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கொலைகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல, இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்டை இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா. டைம் ஆயிட்டே போகுது, நான் பிளைட்ட பிடிக்கணும், ஸ்டாண்ட கொடு. பாப்பாஜி உங்க கையிலே செட்டு பொருளை தரமாட்டான். அட கையில கொடுக்க வேண்டாப்பா, தரையில வை எடுத்துட்டு போறேன். அது இல்லப்பா, அடகு வச்சவங்க நம்ம ரசீது புக்கு மேலே கையெழுத்து போட்டாத்தான் பொருளை திருப்பி தருவோம்.